நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். என் கையில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க வாட்டர் ஆப்பிள், ரோஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதாவது நம்ம ரோஸ் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் பன்னீரோட வாசனை இருக்கிற, பன்னீரோட டேஸ்ட் இருக்கிற பன்னீர் சாமிங்கா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது தாங்க. இதெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக வளரக்கூடிய மரம், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ஆனால் எவ்வளோ கீழே பறித்தேன்னு, நான் வந்து பூக்கள் பூத்துருந்துச்சி கீழே, ஸோ நான் விட்டு வச்சுருந்தேன் எப்படி நாள் காய்கள் வரட்டும் அப்படின்னு. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மரம் தாங்க நம்ம எடுத்தது. இந்த மரம் தான், அந்த இலைகள்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இதில் இருந்தால். ஆனால் ஆக்சுவலாக நான் பறித்தது வந்து ரொம்ப கீழே பறித்தேன். சூப்பராக இருக்குங்களா? ஸோ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல பெரிய பழம், உள்ள ஒரே ஒரு கொட்டை தான். சத்தியமாக சொல்கிறேங்க, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலையே அவ்வளவு டேஸ்ட்னா இந்த பழம் தான். ஏன்னா செடியிலேயே நல்ல பக்குவமாக பழுத்து அப்படியே அது டேஸ்ட் வந்து ரொம்ப இனிப்பாக வேறு லெவலில் இருக்குது. பழத்தோட அருமை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டவங்களுக்கு தாங்க தெரியும். வித்தியாசமான பழங்களை வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றத விட அப்படியே செடியிலேருந்து பறித்து சாப்பிட்டோம்னு வச்சுங்க, வேற லெவல், சொல்ல வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. ஒரு பன்னீர் குல்கந்தெல்லாம் தோத்து போயிடணும். ரோஜா பூ பன்னீர் சாமியா, பன்னீர் சாமியா தாங்க. இதெல்லாம் நிறைய நர்சரியில் வந்து நாற்றுகள் விற்குங்க. உங்களுக்கு எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்றத ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. ஸோ இதோட எனக்கு மூணு விதைகள் கிடச்சிருக்கு, நான் இதை வந்து நாற்றுகள் உருவாக்க பார்க்குறேன். நம்ம நண்பர் வந்து செல்வா கேட்டுகிட்டே இருந்தார், அவருக்காக நாற்றை வந்து உண்டு பண்ணிட்டு வர்றப்போ எடுத்துகிட்டு போக வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.